வணக்கம். இது லங்கா4news. இன்று எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நடுவானில் வடித்து சிதறியது வடகொரிய உளவு செயற்கைக்கோள். கொடூர தாக்குதலை உடனே நிறுத்த வேண்டும், இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்த ஐநா சபை. காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஐநா கடும் கண்டனம். இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல், ஹமாஸ் அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி உட்பட 45 பேர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். தென்கொரியாவை மிரட்டும் வகையில் வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனை நடத்தி வருகிறது. இதனால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. இதற்கிடையே கடந்த நவம்பரில் வடகொரியா தனது முதல் ராணுவ உளவு செயற்கைக்கோளை பூமியின் சுற்றுப்பாதைக்கு அனுப்பியது. இதற்கு தென்கொரியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன. விரைவில் இரண்டாவது உளவு செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படும் என்றும் வடகொரியா அறிவித்தது. இந்நிலையில் வடகொரியாவின் இரண்டாவது உளவு செயற்கைக்கோள் விண்ணில் ஏவும் முயற்சி தோல்வியடைந்தது. உளவு செயற்கைக்கோளை ஏற்றிச் சென்ற ராக்கெட் நடுவானில் வெடித்து சிதறியது. வடகொரியாவின் வடமேற்கு விண்வெளி மையத்தில் இருந்து புதிய ராக்கெட்டில் உளவு செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. எஞ்சின் கோளாறு காரணமாக நடுவானில் ராக்கெட் வெடித்ததாக வடகொரியாவின் அதிகாரப்பூர்வ கொரிய மத்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. திரவ ஆக்சிஜன் பெட்ரோலிய இயந்திரத்தில் வெடிப்பு ஏற்பட்டது முதற்கட்ட பரிசோதனையில் தெரிய வந்ததாக தேசிய விண்வெளி தொழில்நுட்ப நிர்வாகத்தின் துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே வடகொரியா ஏவுகணை கடலில் விழுந்ததாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக போர் பிரகடனம் செய்த இஸ்ரேல் ராணுவம் காசா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. ரஃபா நகரை தவிர்த்து மற்ற பகுதிகளை தடம் தெரியாத அளவுக்கு அழித்துவிட்டது. ஹமாஸுக்கு எதிராக போர் தொடங்கியதற்கான இலக்கை எட்ட வேண்டுமென்றால் ரஃபா நகர் மீது தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்த இஸ்ரேல் ரஃபா மீது இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்தது. இதற்கு பெரும்பாலான நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன. ஐநா நீதிமன்றம் ரஃபா மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என உத்தரவிட்டது. இதற்கிடையே நேற்று திடீரென ரஃபா நகர் மீது வான் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 35 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். ரஃபா மீது தாக்குதல் நடத்தப்பட்டது துரதிருஷ்டவசமானது, தவறு என கூறிய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றார். இந்நிலையில் இந்த கொடூர தாக்குதலை உடனே நிறுத்த வேண்டும் என ஐநா சபை பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரேஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குட்ரேஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைத்தளத்தில், இந்த கொடிய மோதலிலிருந்து தஞ்சம் தேடி வந்த ஏராளமான அப்பாவி பொதுமக்களை கொன்ற இஸ்ரேலின் நடவடிக்கைகளை நான் கண்டிக்கின்றேன். காசாவில் பாதுகாப்பான இடம் இல்லை. இந்த கொடூர தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பதிவிட்டுள்ளார். காசாவின் ரஃபா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று சரமாரி ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 23 பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உட்பட 45 பேர் கொல்லப்பட்டதாகவும் 249 பேர் காயமடைந்ததாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தாக்குதலில் 45 பேர் கொல்லப்பட்டதற்கு கடுமையான கண்டனத்தை ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரோஸ் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனியர்கள் தங்கியிருந்த முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் மேற்கு கரை பகுதியின் தலைமை நிர்வாக அதிகாரியான ஜாசின் ரஃபியாவும் பலியானதாக கூறப்படுகிறது. இவர் மேற்கு கரை பகுதியிலிருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துதல் மற்றும் நிதியுதவி செய்தது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lankafood.com எனும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.